ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஃபுல் ஜார்ஸோட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்துட்டு ஃபுல்லாக மேலே இருக்கிறது கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்துட்டு போட்டு ஜாரில் போட்டுருங்க மிக்சி ஜாரில். தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கெட்டியா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதான கிண்ணத்துல வந்துட்டு இதை போட்டுக்கோங்க. இந்த அளவு கெட்டியா இருந்தா போதும். புதினா வந்துட்டு கட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். புதினா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சி ஜார்ல போட்டு அதை வந்துட்டு கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாம அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்னதா இஞ்சி துண்டு எடுத்து இப்போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இப்போலாம் எடுத்து ஒரு ஜார்ல போட்டு இதை வந்துட்டு கெட்டியா அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டியா நல்லா அரைச்சிக்கோங்க. இதுவும் தனியா ஒரு இதுல போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதை கட் பண்ணி சாறு வந்துட்டு ஒரு சின்னதா குட்டி கிளாஸ்ல வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் நீங்க வாங்கிக்கோங்க, பெரிய கிளாஸ் ஒண்ணு, இது மாதிரி சின்ன கிளாஸ் ஒண்ணு. இந்த கிளாஸ்ல தான் இப்போ வந்து போட போறோம். இதுல வந்துட்டு எலுமிச்சை வந்துட்டு ஃபுல்லா பிரிஞ்சிருங்க. புதினா ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அரைச்சது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, அரைச்ச பச்சை மிளகாய் அந்த கிளாஸ்ல. இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்ஜா வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்ஜா வந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சிருங்க. அப்போதான் அது வந்துட்டு நல்லா இருக்கும். உப்பு வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு கூட சேர்த்துக்குங்க. இந்த சின்ன கிளாஸ் வந்துட்டு எல்லா கடையிலையும் விற்கும். இது ஃபுல்லாக வந்துட்டு கலக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்பூன் வச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோடா எடுத்துக்கோங்க. சோடா வந்து அந்த கிளாஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றாம கொஞ்சம் ஓரளவு கம்மியாக ஊற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சோடா மொத்தம் கீழே வந்துடும். உங்களுக்கு சோடாலாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த கேஸ் வந்துட்டு இது போல இருக்க சொல்லவே வந்துட்டு நீங்க கிளாஸ் வந்துட்டு உள்ள போட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து குடிக்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்லைன்னா சுத்தமா நல்லாவே இருக்காது. எல்லாரும் வீட்டில் வந்துட்டு ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு நம்ம தந்தூரி டீ எப்படி போடுறது தான் வீட்டில் பார்க்க போறோம். மறக்காம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃபுல் ஜார்ஸோட.